திருமதி நீக்லா ஸ்ரீகராடோ, திருமதி சுபோதனி இயேசுராஜா, திருமதி லுவிதா ராஜகுருநாதன், திருமதி அனிதா வரதராஜ், திருமதி ஜெயா அண்ட் மனோதரன், திருமதி தர்ஷினி தர்ஸ்மன், திருமதி டீனா மேரி ஜெயஸ், திருமதி நந்தினி கல்யாணகுமார், லியோனார்டோ நீக்லா ஸ்ரீகராடோ, லியோனா எட்மன், ஆஷிதா ஆஞ்சலஸ், பேட்ரிக் டெஸ்மன், ஷெலின் சந்திரமோகன், ரமி தினுஷியா வரதராஜ், ஸ்டீவன் கமல நாயகம், பென்சன் ஆப்ரஹாம், ஜாய் டெஸ்மன், யோஹானா டெஸ்மன், ஜூலினா டெஸ்மன், சஞ்சய் நோமன் ஆப்ரஹாம், ஜெனா ஜேம்ஸ், ஜெனோஜா மலர்விழி ஜே ரூபன், லேனா நிக்லஸ் ஃபிகராடோ, நாகலிங்கம் சந்திரமோகன், சோனியா கமல நாயகம். தயாரிப்பு நிறையாக்கம் திருமதி நிக்லஸ் ஃபிகராடோ, திருமதி திசாந்தினி ஜேம்ஸ். இசை வழங்கியோர் திரு ஈசுதா, திரு நிக்லஸ் ஃபிகராடோ. விழாவிற்கு வருகை தந்த சபையோர் உங்களை வணக்கத்தின் வடிவாய், வாசலின் பூவாய், இசையுடன் நடனத்தில் வரவேற்க வருகிறார்கள், நம் பங்கேற்கிறார்கள். அங்கே உங்கள் கரகௌசம் அவர்களை வரவேற்க. Oh,
அக்ஷயா ஆப்ரஹாம் நோமன் நிதையாக்கம் செல்வி சமினா போல் இங்கே இன்னும் ஒரு முறை இவர்களுக்காக உங்கள் கரகோஷம் அதற்காக அறுத்திரு நிரூபன் நிசாந்த் அதாவது பங்குதந்தை நிரூபன் நிசாந்த் அவர்களே விடைகிறேன். நிகழ்வினுடைய தலைமைக்கும் இந்த நிகழ்வினை இங்கே இருக்கின்ற அருத்தந்தை அவர்களுக்கும் பல தலைவர்களினுடைய தொடர்பாளர்கள் எளிய விருந்தினர்களுக்கும் இந்த நிகழ்வின் கதாநாயகர்களாக இங்கே வீச்சிருக்கின்ற இந்த பணித்தளத்தினுடைய அனைத்து அங்கத்தவர்களுக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடவுள் ஏன் மனிதனானார் இந்த கேள்வி ஒரு அரசனுக்கு தெளிவாக ஆக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது. கடவுள் ஏன் மனிதனானார் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் அவன் கேட்டான். இதற்கு அவனாலே பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய அமைச்சரவையாலே தான் தன்னுடைய அரசவையிலே இருந்த புலவர்களை அழைத்தான். எல்லாரையும் கூப்பிட்டு இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிச்சான். கடவுள் ஏன் மனிதனானார் என்பதற்கு பலர் பல கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள், பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பல்வேறு நிகழ்வுகளாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அரசனுக்கு திருப்தி தலைமை அமைச்சனை அழைத்து இந்த அரசன் சொன்னால் கடவுள் ஏன் மனிதனானார் என்பதற்கான சரியான விளக்கத்தை நீ சொல்லவில்லை என்றால் நாளை உன்னுடைய தலை பறிக்கப்படும், தலை கொய்யப்படும். அரசன் ஆணையை புறப்பித்து விட்டான். இந்த தலைமை அமைச்சன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் எப்படி இதற்கு விளக்கத்தை கொடுப்பது. கடவுள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தா, கடவுள் ஏன் மனிதனானா, இதற்கான பல விடயங்களை பல புலவர்களோடாக பெரியவர்களோடாக விளங்கப்படுத்தியும் இந்த அரசனாலே புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆகவே இவரை என்னென்று திருப்திப்படுத்துவது. சரி, என்னுடைய மூளையை போட்டு பிசைந்து எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி அவன் சிந்தித்தவனாக இந்த அரசனிடம் வந்து சொன்னால், அரசே, நாங்கள் வளமையாக குதிரையிலே உலா போவது வழக்கம், அதை நாங்கள் இன்று மாற்றிக்கொள்ளுவோம். உம்முடைய அரசனும் குமாரனையும் அழைத்து கொண்டு நாங்கள் இன்று வள்ளத்திலே உலா போவோம். எங்களுடைய கரையினுடைய அந்த ஸ்திரத்தன்மையை நாங்கள் பார்த்து கொள்வோம்னு சொல்லி இந்த தலைமை அமைச்சர் படை பட்டாளங்களோடு பல வள்ளங்களோடு பல போட்டுகளோடு இவர் இந்த அரசனையும் அரசனும் குமாரனையும் சிறிய குழந்தையையும் கொண்டு பயணம் செய்கின்றார். இந்த பயணத்தை மேற்கொண்டு சிறிது ஆழமான பகுதிக்கு சென்றவுடனேயே இந்த தலைமை அமைச்சன் என்ன செய்தான் சொன்னால், இந்த அரசலம் குமாரன் குழந்தையை தூக்கி கடலுக்குள்ளே வீசிவிட்டான். நின்ற அரசன் உடனேயே கடலுக்குள்ளே குதித்து விட்டான். குதித்து தன்னுடைய மகனை காப்பாற்ற வேளையிலே போன படை பட்டாளர்கள் எல்லாம் கடலுக்குள்ளே குதித்து அரசனையும் இந்த அரசலம் குமாரனையும் தூக்கி வள்ளத்திலே ஏற்றிவிட்டார். அந்த வேளையிலே படை தளபதி வந்து இந்த தலைமை அமைச்சனை கைது செய்கின்றார். இந்த அரசன் இந்த தலைமை அமைச்சனை வெட்டி கொள்ளுமாறு ஆணையிடுகிறார். அப்பொழுது இந்த தலைமை அமைச்சன்
இந்த அரசனை பார்த்து சொல்கின்றார், அரசே உமக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும், அதற்காகத்தான் நான் இதை இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டேன். என்னை வெட்டுவதற்கு முன் நீர் தெளிவாக புரிந்து கொள்ளும், கடவுள் ஏன் மனிதனானார் என்பதற்கு இதுதான் சரியான உதாரணம். இதைத்தான் என்னாலே இறுதியாக பாவிக்கக்கூடிய ஆயுதமாக இருந்தது, இறுதியாக உமக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. உம்முடைய மகன் அரசன் குமாரன் இந்த மகனை இழந்துவிட இந்த அரசும் இந்த அரசனுடைய மக்களும் தயாராக இல்லை. உண்மையும் உம்முடைய வம்சத்தையும் பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பும். கடலிலே விழுந்தால் அதை காப்பாற்றுவதற்கு படை தளபதிகள் இருக்கிறார்கள், நீந்தக்கூடிய பல வல்லுநர்கள் உம்மோடு இருக்கிறார்கள். ஏன் நீர் இந்த கடலுக்குள்ளே குதித்தீர்? உம்முடைய மகன் உம்முடைய மகனை நீர் மீட்க வேண்டும் என்பதற்காக நீர் இந்த கடலுக்குள்ளே குதித்தீர். ஆகவே நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இங்கேதான் கிடைக்கிறது. கடவுள் ஏன் மனிதனானார் என்பதற்கு சரியான பதில் இதுதான். கடவுள் தான் இறங்கி வந்து இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பது அவருடைய விடயமாக இருந்தது. அதனாலே தான் கடவுள் மனித உருவை தேர்ந்து கொண்டார் என்று அந்த வேளையிலே அந்த அரசனுக்கு இந்த தலைமை அமைச்சன் விளக்கம் கொடுத்த பொழுது அரசனுக்கு சந்தோஷமாக இருந்தது, அந்த விளக்கம் பிடித்திருந்தது. அண்ணாதவர்களே, ஏன் இந்த கதையை சொல்லுகிறேன் சொன்னால், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கின்ற அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. பிலிப்பியர்களுடைய திருமுகம் அதிகாரம் 2 2 வசனத்திலே வெளிப்படுத்தப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கின்ற அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையை வறுமையாக்கி இந்த மனித உருவையை ஏற்றுக்கொண்டு தாழ்ந்த தன்னுடைய அந்த நிலையிலே இருந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த இறை தந்தையினுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா இந்த எங்களுடைய எளிமையான தானும் ஒன்றாக கலக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை கொடுத்ததாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய 1வது நாடகத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்திய செய்தி இதுதான். இன்றைக்கு எங்களுடைய மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் குறைந்தது ஒரு இடப்பெயர்வையாவது சந்திக்காமல் இல்லை. நிச்சயமாக சில வழியிலே இதிலே இருந்த அந்நியர்கள் சந்தித்திருக்கலாம், ஆனால் இங்கே இருந்த குழந்தைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தது காரணம். ஆனால் இந்த இடப்பெயர்வுகளும் துன்பங்களும் எங்களை அழித்து விடவில்லை. ஆகவே கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தது எங்களுடைய வாழ்வோடு, எங்களுடைய நிலையோடு, எங்களுடைய வாழ்வின் அந்த படிமங்களோடு, எங்களுடைய வாழ்வினுடைய அனைத்து நிலைகளோடும் அவர் பின்னி புனைந்தவராக இந்த உலகத்திலே எங்களோடு வாழ்கின்ற ஒரு கடவுளாக, இன்றைக்கு 2000 வந்து முடிந்த ஒரு ஆண்டவர் அல்ல, மாறாக இன்றும் எங்களோடு கூட பயணிக்கின்றவராக இருக்கின்றார் என்ற அந்த செய்தியை இன்றைய நாள் இந்த ஒளிவிழாங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டை இரக்கத்தின் ஆண்டாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த புதிய இந்த இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் எங்களுக்கு இரக்கத்தின் ஆண்டவராக வந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரக்கத்தின் செயல்களை செய்ய அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு விழாவாக எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த பங்கு தள திருச்சபையாக ஒன்று கூடி இந்த ஒளிவிழாவை நாங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த இரக்கத்தின் செயல்களை நாங்களும் செய்ய கடமையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதல்ல எங்களுக்குள்ளே ஒற்றுமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு இடங்களிலே, பல்வேறு கிராமங்களிலே இருந்து வந்திருக்கிறோம்.
இங்கே எப்படியாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றித்த உள்ளத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கோம். ஒன்று சேர்ந்து எங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டியவர்களாக இருக்கோம். ஆகவே நாங்கள் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருடைய குறைகளை களைந்து நாங்கள் முன்னும் எழுந்து செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நாட்டினுடைய வாழ்வினுடைய வரலாறும் வெளிப்படுத்துகின்றதாக இருப்பது எங்களுக்கு இன்று பல இயேசு தருகின்ற செய்தியாகவும் இருக்கிறது. ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒரு சகோதர உறவிலே ஒரு பகிர்ந்தல் வாழ்வின் நிலைக்குள்ளே எங்களை அழைத்து சென்று இந்த பிள்ளை இருக்கின்ற புதிய வருடமும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் எங்களுக்கு ஒரு புத்தெழுச்சியினுடைய விழாவாக புது மகிழ்ச்சியினுடைய விழாவாக அவர் எங்களோடு இறங்கி வந்து எங்களோடு வாசம் செய்து எங்களுக்கு தன்னுடைய இரக்கத்தின் செயல்களை செய்த அந்த நிகழ்வை மற்றவர்களோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வால் பகிர்ந்து கொள்ள இந்த நாள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழிவகுத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளுக்காகவும் இந்த விழாவுக்காகவும் இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பெரும் மகிழ்ச்சியினுடைய மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியினுடைய அந்த விழாவாக இருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலும் நாங்கள் இந்த இரக்கத்தின் மக்களாக எங்களை உருவாக்கி கொள்ள அருள் வேண்டுவோம். பாலக இயேசுவினுடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நன்றி. Pfarrer Kovac, wir danken Ihnen herzlich für Ihre Teilnahme an diesem Fest und bitten Sie einmal nur kurz auf die Bühne. தொடர்ந்து இங்கு தமிழாலயம் சார்பாக இங்கு வருகை தந்துள்ள திருமதி ராஜி பிரபாகரன் அவர்களை வேண்டிக் கேட்கிறோம். ஒரு பாடல் ஆக்கி தொடர்ந்து நடக்க
ஜீவனை தந்து இரக்கமாக ஒழுக்கமாக நம்மளை நேசிக்கிறார். எஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். இவர்களுக்காக உங்கள் கரவோசம் தமிழ் பாடசாலை மாணவர்களுக்கான பரிசு. எமது அழைப்பை ஏற்று இன்றைய ஒளிப்பவனியில் கலந்து கொண்ட தமிழ் பாடசாலை மாணவ மாணவிகளை நன்றி கூறி பாராட்டி இப்பரிசல்களை அவர்களுக்கு அளிப்பதில் நமது பணித்தளம் மகிழ்ச்சி அடைகிறது. இதை அளிப்பதற்காக திரு அதாவது தமிழ் பாடசாலையின் அதிபராகிய திரு நிர்மலா வரதராஜா அவர்களை, திருமதி நிர்மலா வரதராஜா அவர்களை மேடை கலைக்கிறோம். அக்ஷயா கேசவராஜன், கிசானி இஸ்லர், கவின் ரவீந்திரன், அசிஹா அருந்தன செல்வம், விசூஜா கோடீஸ்வரன், விதுஷா கோடீஸ்வரன், சாருஜா சுதர்சன், தெர்வி தர்மராஜா, காயோஸ் ஹரிசன், வேஞ்சன் ஜெயபாலன், சயூரலா குமபாஸ்கரன், அபிசனா ரவி, வைசாலி ஜெயராஜா, சுவேதா சுதர்சன், சரண்யா ஜெயசந்திரன், one of the first place in auto given Kirishan Bahitra, Kirishan Bahitra chale nine chale தொடர்வது. என்ன வேண்டும் உங்களுக்கு? சந்தோஷம் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? துன்பத்துயரம் எல்லாம் தூர போக வேண்டுமா? இயேசுவிடம் வந்தால் எல்லாமே கூடும்.
பாவத்தை போக்கி பரிசுத்தமாக்கி பரலோகம் சேர்ப்பார், கவலை நீக்கி களி கூறச் செய்வார். இன்னும் என்ன தான் வேண்டும் உங்களுக்கு என்று மகிழ்ச்சியான செய்தி கூறி நடனமாட வருகிறார்கள் என் பங்கின் மனிதர்கள். எங்கே உங்கள் கரகோசம்?